இன்றைக்கி நாம் வந்து எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, தீபாவளி லேகியம் சும்மா ஒரு ஒரு கோழி குண்ட அளவுக்கு இருந்தால் போதும். அந்த காலத்தில் நமது முன்னோர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் வந்து எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, தீபாவளி லேகியம். ஆனால் அன்றைக்கி வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போவோம், தவிர்க்கவே முடியாது அன்றைக்கி ஸ்வீட்ஸ் எல்லாம் பலகாரங்கள்லாம் செரிமானமாகாது, வயிற்று வலி வந்துடும். அது குறிப்பாக குழந்தைங்க பாவம் அன்றைக்கி. ஸோ அந்த கஷ்டத்திலிருந்துலாம் விடுபடுறதுக்காக வந்து அந்த காலத்தில் நமது முன்னோர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு லேகியம் தயார் பண்ணி வச்சுருவாங்க வீட்டில். நாம் இன்றைக்கி வந்து அந்த லேகியம் தயார் பண்ண போகிறோம். நான் சொல்கிறத கொஞ்சம் ஒரு பேனா எடுத்து தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க, என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். தனியா, கொத்தமல்லி இருக்கு இல்லையா, தனியா ஒரு நல்ல தனியாவாக 200 கிராம் வந்து வாங்கிக்கங்க. கசகசா ஒரு 10 கிராம் போதும், 10 கிராம் கசகசா. ஏலக்காய் வந்து ஒரு 10 கிராம் போதும். சுக்கு ஒரு 10 கிராமு, ஓமம் ஒரு 10 கிராம், கிராம்பு ஒரு 10 கிராம், பட்டை ஒரு 10 கிராம், லவங்கம் ஒரு 10 கிராம், ஜாதிபத்ரி ஒரு 10 கிராம், ஜீரகம் ஒரு 20 கிராம், மிளகு ஒரு 20 கிராம், பிரியாணி இலை, பிரியாணிக்கு போடுவோம்ல இலை, அது ஒரு 10 கிராம், அரிசி திப்பிலி வந்து ஒரு 10 கிராம், அதுலேயே கண்ட திப்பிலின்னு இருக்குது அது ஒரு 10 கிராம், வசம்பு வந்து ஒரு 10 கிராம், ஜாதிக்காய் அது வந்து ஒரு 20 கிராம். இது எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கோங்க. வெல்லம் வந்து ஒரு நல்ல வெல்லம், நாட்டு வெல்லம் எடுத்துக்கோங்க, நாட்டு வெல்லம் எடுத்துக்கோங்க. அது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கடையில் வாங்கிக்கோங்க, நல்ல வெல்லமாக இருக்கணும். அது வெள்ளக்கடலில் இருக்கக்கூடாது, வெல்லம் எப்போவுமே வந்து கருப்பாக இருக்கணும். வெள்ளக்கடலில் போடக்கூடிய அந்த வெல்லம் என்பது அது உள்ள கெமிக்கல் இருக்கும், அதில் சல்ஃபர் இருக்கும், அதனால் அது வேண்டாம். நெய் வந்து ஒரு 50-100 கிராம் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து ஒரு 50-100 கிராம். நெய் 50 கிராம் கூட போதும், அதுக்கு மேலே வேண்டாம், இவ்வளோதான், அதுக்கு மேலே தேவையில்லை. நம்ம என்ன பண்ணுறோன்னா, எல்லாத்தையுமே முதல்ல தனித்தனியாக வறுத்துடணும், எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுக்கணும், எல்லா பொருட்களையுமே தனித்தனியாக தனித்தனியாக வறுக்கணும். எப்படி வறுக்கிறது அப்படின்னா, இரும்பு சட்டி இருக்கு இல்லையா, இரும்பு சட்டியில் தான் வறுக்கணும், வேறு எதுலேயும் வறுக்கக்கூடாது, இரும்பு சட்டியில் நீங்கள் வறுக்கணும். அதை லேசாக வந்து நல்ல மிதமான வெப்பத்தில் வச்சுட்டு ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக வறுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த வெப்பநிலை என்பது மாறுபடும், அதனால் ஒன்றா போட்டு வறுத்துற வேண்டாம். நல்லா வறுத்துட்டு ஒவ்வொரு பொருளையுமே தனித்தனியாக நீங்கள் என்ன பண்ணணும், மிக்சியில் போட்டு அரைக்கணும். ஒரு சில பொருட்கள் நீங்கள் சேர்த்துக்கலாம், அது உங்களுக்கே தெரியும், இதை இதையும் சேர்த்தோட சேர்த்தோம்னா நமக்கு வந்து ஈஸியாக பவுடராகவும் தெரியும், சேர்த்துக்கலாம் நீங்கள். அப்போ மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஜீரகம், இந்த தனியா இதெல்லாம் தனியாக அரைச்சிட்டிங்கன்னா ஈஸி. எல்லாத்தையும் நீங்கள் வறுத்த வச்சுப்போம். வறுத்துட்டு நம்ம ஜல்லடை போட்டு ஜலிக்கிறோம். நல்ல அந்த மரம்னு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இருக்கக்கூடாது, நல்ல நைஸாக இருக்கணும். அப்படியே பவுடர் முகத்துக்கு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்பாஞ்சில் இருக்கணும். அப்படி அந்த மாதிரி நிற நிற இருந்துச்சுன்னா மறுபடியும் 100 முறை போட்டு அரைச்சிட்டு அதை வந்து ஜலிச்சிருங்க. நல்லா அதை எடுத்து எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் என்ன லிஸ்ட்டு சொன்னங்கிறத மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா, வீடியோ மறுபடியும் வந்து ரிவர்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்னென்ன பொருட்கள் சொன்னேன் அப்படிங்கிறது. இப்போ நாம் தயார் பண்ண போகிறோம். மீண்டும் சொல்கிறேன், இரும்பு சட்டி. இப்போ அந்த இரும்பு சட்டியில்
வெல்லம் வாங்கணும் இல்லையா, அதை நாம் பாவு காய்ச்ச போகிறோம். அந்த பாவு எப்படி காய்ச்சறது அப்படிங்கிறத உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கிட்ட கேளுங்க, இல்லைனா நான் இப்போ சொல்லித்தரேன். இப்போ ஒன்றும் கிடையாது, வெள்ளத்தை வாங்கிட்டீங்க இல்லையா, தண்ணியில் நல்லா கரைக்கணும். நீங்கள் தண்ணியில் நல்லா கரைக்கணும். கரைக்கும்போது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து நிறைய மண் மரம் இருக்கும், அதெல்லாத்தையுமே எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு மேலோட்டமாக இருக்க மாதிரி அதை ரிமூவ் பண்ணிக்கணும். கீழே அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் இருக்கும், அந்த கரைச்ச உடனே அதை எடுத்துக்கணும். எடுத்துட்டு அந்த கரைச்ச அந்த வெள்ளத்தை இரும்பு சட்டியில் விட்டுட்டு நல்லா அப்படியே வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றணும். கிண்டிக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஓரளவுக்கு அப்படியே பதமாக வர ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் இப்போ இந்த தனியாவிலேருந்து ஜாதிக்காயிலேருந்து ஏலக்காயிலேருந்து கசக்கசாலேருந்து இருந்த வந்து கிட்டத்தட்ட நிறைய பொருட்கள் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 14-16 பொருள் வரும்னு நினைக்கிறேன். அத்தனையுமே அரைச்சி வச்சு பவுடர் ஃபார்மில் வச்சுருப்பீங்க, எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருப்பீங்க. எல்லாத்தையும் அரைச்சிட்டு தனித்தனியாக அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த கழிக்கின்ற மாதிரி, ராகி கழிக்கின்ற மாதிரி அப்படியே கிண்டிக்கிட்டே வரணும். இப்போயே சொல்லிட்டேன், அந்த வெள்ளத்தில் தண்ணி மிக அதிகமாக ஊற்றிருக்கணும், தண்ணி நிறைய இருக்கணும். அப்போ தான் வந்து இது கரெக்டாக பொசிஷன் வந்து உங்களுக்கு கிளறும் போது கரெக்டாக இருக்கும், இல்லாட்டினா தெப்பி திப்பி ஆயிரும், கட்டி கட்டிக்கும். ஸோ அப்போ தண்ணி நிறைய இருக்கணும், அதாவது உப்மா கிளற மாதிரி. உப்புமாக்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள், தண்ணி கொதிக்க வச்சுட்டு போட்டு அப்படியே கிளறுவீங்க இல்லையா, அந்த பொசிஷனுக்கு. அப்போ தண்ணி நல்லா உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபார்ம் ஆகும் பொழுது இந்த அரைச்சி வச்சதெல்லாம் அப்படி மெதுவாக போட்டு அப்படியே கிளறிட்டே வரணும். கிளற அப்படியே வந்து ஒரு அரிசி மாவு அரைக்கிறோம் இல்லையா, அந்த ஒரு பக்குவத்துக்கு அப்படியே வரும். அந்த பக்குவத்துக்கு அதை விட இன்னும் டீப்பாக போய் கெட்டியாயிடக்கூடாது. அந்த பக்குவத்தில் இருக்கும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா, நெய் வந்து வாங்கினோம் இல்லையா, ஒரு 50 கிராம் ஒரிஜினல் நெய்யாக இருக்கணும். இப்போயே சொல்லிட்டேன், அதில் டூப்ளிகேட்டாக இருக்கக்கூடாது. அந்த நெய் அதில் விட்டுட்டு அப்படியே கலரணும். அடுத்து ஒரு 150 மில்லி, 100 மில்லிலேருந்து 150 மில்லி வரைக்குமே நல்லெண்ணெய், அதை விட்டு அப்படியே கிளற ஆரம்பிக்கணும். கிளற அல்வாவுடைய பதத்துக்கு அப்படியே வர ஆரம்பிக்கும். லேசாக என்ன பண்ணிக்கணும், கிளறிட்டே இருக்கணும். எப்படியும் வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஆகும், 20-30 மினிட்ஸ் ஆயிரும். அப்படியே கிளறிட்டே இருக்கணும். அப்படியே அவ்வளாக அப்படியே வாசனை வர ஆரம்பிக்கும், நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும். வெள்ளம் வந்து எவ்வளவு போடணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து நான் சொன்ன பதத்துக்கு 1/2 கிலோ தேவைப்படும், 500 கிராம் தேவைப்படும். அப்போது அந்த அல்வாவுடைய அந்த பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். அப்படியே மினு 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 இருக்கும் வாசனை, அப்படியே ரொம்ப அற்புதமாக வாசனை இருக்கும், மிக அற்புதமாக வாசனை இருக்கும். அப்படியே வர 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 அந்த கெட்டியாக தன்மைக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே வெளியே எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு அதை 6:30 வரைக்கும் அப்படியே விட்டுறணும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 ஹவர்ஸ் ஆயிரும். ஒரு நாள் ஃபுல்லாகவே 24 ஹவர்ஸ் அப்படியே இருக்கணும். ஏன்னா தீபாவளி அன்னைக்கு இது பண்ண முடியாது, தீபாவளிக்கு முந்தின நாளே நீங்கள் இது பண்ணி வச்சிடணும். இந்த தீபாவளி லேகியத்தை தீபாவளிக்கு முந்தின நாளே நீங்கள் பண்ணி வச்சிடணும். ஸோ 24 மணி நேரம் அது அப்படியே பொசிஷனில் மூடி வச்சிடணும். அப்பப்போ வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அது அப்பப்போ ஒரு 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் கிளறி விட்டே இருக்கணும். வாய்ப்பு கிடைச்சதுன்னா வெயிலில் வைங்க, அந்த ஒரு 2-3 ஹவர்ஸ் வெயிலில் வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், இதை பட்டு போட்டு வச்சுட்டு வெள்ளை கலர் துணி, சுத்தமான துணி போட்டு மூடி வச்சுருங்க. அதை அடுத்த நாள் தீபாவளி அன்னைக்கு எல்லாருக்குமே வந்து காலையில் மதியம் சாயங்காலம் சும்மா ஒரு கோழி குண்டு அளவுக்கு இருந்தால் போதும், அப்படியே எடுத்து வாயில் போட்டு கொடுங்க. நல்லா சப்பி சாப்பிட்டோம், அது மற்ற நாட்களில் யூஸ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட வந்து இது 1 வருஷம் வரைக்கும் தாங்கும், இந்த பக்குவம் வந்து 1 வருஷம் வரைக்கும் தாங்கும். அதுக்கப்புறமும் நீங்கள் வயிற்று வலி வர்றது, செரிமான கோளாறு இருக்கிற சமயத்தில் ஒரு கோழி குண்டு அளவுக்கு எடுத்து நல்ல மென்று அதை அப்படியே வந்து சூப் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா முழுமையாக வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய செரிமானம் சரியாயிரும்.
ஸோ வந்து சப்பி சப்பி சாப்பிடும் பொழுது செரிமானம் முழுமையாக உங்களுக்கு சரியாயிரும். பயன்படுத்துங்க, நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஆனந்தமாக இருங்க, நிம்மதியாக இருங்க, நிறைவாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.